அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். தேவன் ஒரு தாயை போல உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறார். தேவன் உங்களை தமது நீதியில் ஸ்திரப்படுத்துவார், உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவார். நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்வீர்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைய வசனம் ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வாக்குத்தத்தின்படி இன்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது எவ்வளவு நிச்சயத்தை தரக்கூடிய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது! தேவன் உங்களை எவ்வாறு நீதியில் ஸ்திரப்படுத்துவார்? நம் தேவன் தாயை போன்ற இருதயம் கொண்டவர். நம்முடைய அம்மா நம்மை காலையில் எழுப்பி வேதத்தை வாசிக்க செய்து நம்முடைய குணநலனிலும் வாழ்க்கை நலனிலும் கரிசனை காட்டுவதை கண்டிருப்போம். ஆண்டவரும் அப்படியே நம்முடைய குணநலனிலும் வாழ்க்கை நலனிலும் கரிசனையா இருக்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இதுவே தேவனுடைய தாய் போன்ற இருதயமாகும். இது போன்றே ஆண்டவர் உங்களை நீதியில் ஸ்திரப்படுத்துகிறார். ஆகவே அவரோடு உணர்வு பூர்வமாக இணைந்திருங்கள். எப்போதும் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் இப்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களை புது பாஷையால் நிரப்புவார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் உதடுகளை சுத்திகரிப்பார். தாயின் கரிசனையோடு உங்கள் பேரில் அக்கறையாக இருக்கிறவரும் உங்கள் மேல் உடன்படிக்கையின் அன்பை பாராட்டுகிறவரும் ஒருபோதும் மாறாதவருமாயிருக்கிற தேவனை நீங்கள் பற்றிக் கொள்ளும் போது அவர் நீதிக்குள்ளாக உங்களை வழிநடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் தமது நீதியினால் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தமக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தும்படி இயேசு ஏற்கனவே தனது நீதியை கொடுத்துள்ளார் என்பதே நற்செய்தியாகும். நீங்கள் அவரது நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக பாவமறியாத அவர் தம்மையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய நீதியை கொண்டிருக்கும் போது பயப்பட மாட்டீர்கள், கொடுமையை காண மாட்டீர்கள், கீழாக தள்ளப்பட மாட்டீர்கள். மாறாக எல்லா ஜனங்களுக்கு மேலாகவும் உங்கள் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். இவ்வாறாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நீதியை சிலுவை மீதில் எனக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். நான் உள்ளான மாற்றமடைந்து உமக்கு முன்பாக பரிசுத்தமாக ஜீவிக்க எனக்கு உதவும். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே என்னை
என்னை உம்முடைய நீதியில் ஸ்திரப்படுத்தியருளும். என் உதடுகளை சுத்திகரித்து புது பாஷையினால் என்னை நிரப்பும். அனுதினமும் என் நாவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை அனுபவிக்க உதவும். நான் உம்மோடு நெருங்கி உலாவும்படி கிருபை செய்யும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன். Today's Bible verse, Isaiah chapter 54 verse 14. In righteousness you will be established, tyranny will be far from you. You will have nothing to fear, terror will be far removed, it will not come near you. Beloved in Christ, today the Lord is blessing you with His promise, which is taken from Isaiah chapter 54 verse 14, where He says, "In righteousness you will be established, tyranny will be far from you. You will have nothing to fear, terror will be far removed, it will not come near you." What a beautiful affirming promise of God. How can God establish you in righteousness? Or God as the heart of a mother? We all have the experience of our mothers being concerned about our character and well-being, waking us up in the mornings and making sure that we have read our Bibles, isn't it? The same goes with our Lord too. He is also concerned about our character and well-being. This is well said in Isaiah chapter 50 verse 4. "The sovereign Lord has given me a well-instructed tongue to know the word that sustains the weary. He wakens me morning by morning, wakens my ear to listen like one being instructed." This is the motherly heart of God. In this manner, the Lord establishes you with righteousness. So, my dear beloved, be sensitive to God. Always be willing to listen to Him and obey His word. When you thus obey God, He will fill you with a new tongue. In Zephaniah chapter 3 verse 9, the Lord says, "Then I will purify the lips of the peoples, that all of them may call on the name of the Lord and serve Him shoulder to shoulder." Yes, my dear beloved, the Lord Himself will purify your lips. When you cling on to this loving God, who cares about you constantly like a mother, who has a covenantal love toward you, whose character never changes with time, He will lead you into righteousness. Today, may this loving Lord bless you with His righteousness. The good news is, our loving Lord Jesus has already exchanged His righteousness so that you can lead a clean and pure life before Him. Yes, He who knew no sin gave Himself for you so that you will have His righteousness. When you have God's righteousness, you will fear no more. You will see oppression no more. You will no more be put down. But instead, you will walk with your head lifted high above all the people. This is how the Lord establishes your life. So, rejoice and be glad. Let's pray. Loving Lord Jesus, thank you for speaking to me through your word. Lord, thank you for exchanging your righteousness on the cross for me. Lord, I commit my life into your loving hands. Change me from within and help me to lead a pure life before you. Lord, as you have promised, establish me with your righteousness. Lord, purify my lips and fill me with the new tongue. Help me to experience a difference in my spiritual life every day. Lord, grant me a close walk with you. I love you, Lord Jesus. In Jesus' name I pray. Amen.